శుక్లం వరదనం విష్ణు శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్న వదనం ధ్యాయే సర్వవిఘ్నోపశుభశాంతి. ఓం తత్పురుషాయ విద్మహి వక్రతుండాయ ధీమహి దన్నో దంది ప్రచోదయాత్. రాజ్యోగ్ టీవీ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். விகாரி வருடம் சித்திரை மாதம் 31 நாள் செவ்வாய்க்கிழமை, மே மாதம் 14 நாள் 2019 வருடம். அன்பான ராஜ்யோக் டிவி நேயர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது இலவசம்தான். அதோடு மட்டுமில்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஜோதிட பலாபலன்களும் இலவசமே. அதனால் உங்களுடைய ஜோதிட பலாபலன்களை தெரிந்து கொள்வதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் ஒரு உற்சாகமான ஒரு நாள். இன்றைக்கு நல்ல புதிய விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், அவர்கள் மூலமாக புதிய தொழில் முயற்சிகள், வேலையிலே உற்சாகமான ஒரு மனநிலை, வேலையிலே அவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். ரிஷபராசி நேயர்களே, சற்று தொய்வாகவே இருக்கிறது, கிரக நிலைகள் சற்று சிறப்பில்லாத போல் காணப்படுவதால் அதிக கவனத்தோடு இருங்கள். ஆனாலும் பண வரவு இருக்கிறது, அதன் மூலமாக சந்தோஷம் அடைவீர்கள். மிதுனராசி நேயர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருந்தாலும் உற்சாகத்திற்கு குறைவு இருக்காது, அதேபோல் பணவரவும் சிறப்பாகவே இருக்கும். ஆனாலும் மனதிலே சிறு தொய்வு ஏற்படுகிறது. கடகராசி நேயர்களே, சிறப்பான ஒரு நாள், மன மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். இன்றைக்கு அதிகம் குடும்பத்தினரோடும் உங்களை சுற்றி இருப்பவர்களோடும் மகிழ்ச்சியோடு அளவாகுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, சிறப்பான ஒரு நாள், இன்றைக்கு உற்சாகமாக காணப்படுகிற ஒரு நாளாக இருக்கும். செய்கின்ற வேலை மற்றும் தொழிலில் நல்ல வெற்றியையும் நல்ல புதிய முயற்சிகளையும் தொடங்குவீர்கள். கன்னிராசி நேயர்களே, சுமாரான ஒரு நாளாக இருக்கிறது, அதிக முயற்சி செய்யுங்கள், அதிகமான ஈடுபாடோடு இருங்கள். மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். துலாராசி நேயர்களே, உற்சாகமான ஒரு நாள், ஆனாலும் செலவுகள் அதிகம் இருக்கும். செலவை பற்றி கவலைப்படாதீர்கள், பின்னொரு நாளில் வரும் வருமானத்தில் அது சரியாகிவிடும். இன்றைய நாளை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகராசி நேயர்களே, நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நாளாக இருந்தாலும் முடிவிலே உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாகவே காணப்படுகிறது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவே இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு நாள், மேன்மைகள் பல கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் பின்வரும் நாட்கள் சிறப்பான நாளாக மாறும். மகர ராசி நேயர்களே, நன்மையும் தீமையும் கலந்திருப்பதால் பயம் கொள்ள வேண்டாம். வெற்றிகரமான ஒரு நாளாகவே உங்கள் முடிவு இருக்கும். இன்றைய நாளின் முடிவில் நல்ல ஒரு சிறப்பான நாளாகவே முடியும். கும்பராசி நேயர்களுக்கு குதூகலமான ஒரு நாள். இன்றைக்கு குடும்பத்தினரோடும் மனைவி மக்களோடும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமான ஒரு நாளாகவும் கழிப்பீர்கள், வழக்கமான ஒரு நாளாகவே அமையும். மீனராசி நேயர்களே, சிறப்பை வாரி வழங்குவதற்காக கிரகங்கள் காத்து கொண்டிருக்கிறது, சிறப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவது இலவசம், பெல் பட்டன் அமுக்குங்க. 3 கேள்விகளுக்கு இலவசமான ஜோதிட பலன்கள் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.